Hi friends, welcome back to Wonder Aqua Garden. Naam ku Santosh. Friends, innikku indha video la vandha enoda Betta Collections pathi dhaan paaka porom. Already vandha naan home tour video potturken. Paakadhavanga keela description box la link kudukuren paarenga. Mela I button la varum. நிறைய பேர் வந்து அந்த வீடியோக்கு கீழே கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க. அந்த டேங்க் டைமென்ஷன், பீட்டா டேங்க் டைமென்ஷன் எல்லாம் பத்தி கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாம வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பீட்டா டேங்க்ல வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கேன், அதை பத்தின வீடியோ தான். அதனாலதான் அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், தனியா உங்களுக்கு போடுறேன்னு. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம், வாங்கினிக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னோட பீட்டா ரேக் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மர ரேக் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 10 பீட்டாஸ் கிட்டக்கு வந்து இருக்குது. தனித்தனியாக வந்து பாட்டிலில் போட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து எல்லாமே வந்து டேங்காக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரேக்கில் இருந்து நான் வச்சுருந்தது பீட்டா, எல்லாம் பவுட்டோ பாட்டிலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாமே எடுத்துட்டேன், எல்லா பவுட்டோ பாட்டில்ஸும் எடுத்துகிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சரி ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு செப்பரேட்டாக டேங்க் வாங்கலான்னு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வாங்கினது தான் இந்த டேங்க்ஸ்லாம். கீழே இருக்க ரெண்டு தொட்டி வந்து இப்போ வாங்கினது தான், ரீசெண்டாக இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி வாங்கின டேங்க் தான். மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி பழைய டேங்க்ஸ் தான் எல்லாம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4 மேல் பீட்டாஸ் அண்ட் 6 ஃபீமேல் பீட்டாஸ், மொத்தம் 10 பீட்டா வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பீட்டா ரேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டேங்க் அந்த மேலே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும்ல, அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கோய் பீட்டா, என்னோடய மேல் கோய் பீட்டா வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கின ப்ளக்கார்ட் பீட்டான்னு சொன்னாலும் அது இதுதான். இதோட இந்த டேங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சென்டிமீட்டரில் உங்களுக்கு சொல்கிறேன். 26 சென்டிமீட்டர் வந்து லென்த்து, 15 சென்டிமீட்டர் வந்து பிரெத்து, 15 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா என்னோட 2 feet டேங்க் வந்து ஒன் டைம் வந்து டேமேஜ் ஆச்சு. அதுலேருந்து வந்து அந்த டேங்க் வந்து கீழே ஃபுல்லாக கிளாஸ் மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளாஸ் வந்து எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு குட்டியாக பீட்டா டேங்க் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க கடைக்காரங்கிட்ட சொன்னதுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தது தான் அந்த டேங்க்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா சைடுமே வந்து அந்த பழைய டேங்கோட கிளாஸ் தான். அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டது. அது இப்போ போட்டதுன்னா வந்து அந்த ரொம்ப வந்து கீழே வந்து அந்த சால்ட் கண்டென்ட் வந்து படிஞ்சு ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் ஒரு நல்லதாக போட்டுக்கலாமேனு சொல்லி அவங்க சொன்னதுனால வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் செட் பண்ணது. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா பழைய டேங்க் தான், முன்னாடிலேருந்து வச்சது. இது 1 இயர் கிட்டக்கு ஆகுது இந்த டேங்க்கு. இதை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் ஷோ டேங்க்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லா பீட்டாஸும் வந்து நார்மலாக வந்து வாட்டர் கண்டிஷனிங் பண்ணிட்டு இதில் விட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிப்பேன். இது வந்து ஒரு சின்ன ஷோ டேங்காகவும் நான் இப்போ வச்சுருந்தேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக டேங்க் செட் பண்ணதுனால வந்து நான் ஷோ டேங்க்னு வைக்கிறது கிடையாது. எந்த டேங்க்கில் என்ன ஃபிஷ் இருக்கோ அதை தான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இது நல்ல ஆக்டிவான மேல், ஃபஸ்ட்டு டைம் வாங்கின ப்ளக்கார்ட் ஃபிஷ்னாலே இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபிஷ்ஷும் கூட. நல்லா வந்து உடம்புல வந்து ஃபுல்லாக ரெட்டு அண்ட் வந்து பிளாக் மார்க்கிங்கோட சூப்பராக இருக்கும் பார்க்க. நார்மல் ப்ளக்கார் தான் இது, ஹச்எப்பிக்கே கிடையாது. ஹச்எப்பிக்கேன்னா வந்து உங்களுக்கு வந்து டி ஷேப்பில் கரெக்டாக டெய்ல் இருக்கும், இதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டி ஷேப்பில் கரெக்டாக இல்லை. ஸோ இது வந்து நார்மல் ப்ளக்கார் தான், நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ளார் பண்ணும். இத்தனைக்கும் வந்து நான் கிளாஸ்லாம் எதுவும் வைக்காமலே இது வந்து ஃப்ளார் பண்ணுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிஷ் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் இதை பண்ணுது. நான் கிளாஸ் வந்து எதுவும் வைக்கல. எப்போவுமே வந்து மேல் அண்ட் மேல் இன்னொரு மேல் பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து அக்ரேஷன் காட்டும். ஸோ அதனால் உங்களுக்கு கிளாஸ் வைக்காமல் வந்து அந்த மிரர் வந்து வைக்காமல் நான் அந்த நடுவில் வச்சுருந்த ஒரு சின்ன ஒரு ஷீட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் இத்தனை கேப் இருந்தும் பாருங்கள் அது எப்படி வந்து ரெண்டு மேலும் வந்து பார்த்துக்குது பாருங்கள். ரெண்டு மேலும் பார்த்துட்டு பார்த்துட்டு ரெண்டுமே ஃப்ளார் பண்ணுது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாகலாம் நான் எதுவும் டேங்க்குக்கு லைட்லாம் செட் பண்ணது கிடையாது. நான் நார்மலாக வந்து டார்ச் லைட், நான் எமர்ஜென்சி லைட் வச்சு தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் ரெண்டு மேலும் பாருங்கள் எப்படி வந்து பார்த்துக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரெண்டு மேலுமே வந்து எனக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு வாங்கின மேல்னா இது, அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லோ பேஸ் வந்து அடுத்து வாங்கினது. இப்போ பாருங்கள் இது வந்து என்னோட செகண்ட் டேங்க். இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 38 சென்டிமீட்டர் லென்த்து, 18 சென்டிமீட்டர் பிரெத்து, 18 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு. இது வந்து நான் வந்து செஞ்சது கிடையாது, எல்லாமே கடையிலேருந்து நான் வாங்கினது. நான் மேக்ஸிமம் வந்து அந்த டேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் செய்வாங்களா அந்த கடையில் போய் தான் நான் மேக்ஸிமம் வாங்கினது எல்லா டேங்க்கும். இதில் வந்து எல்லோ பேஸ், நீமோ கேண்டின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர்,
ஒரு சில பேர் வந்து நீமோ கேலக்சி கோயின்னு சொல்கிறாங்க. எது வேணாலும் இருக்கட்டும், பார்க்க இது நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து ஃபுல் பேஸ் கலர் வந்து எல்லோ, உடம்புல பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நல்ல கிளிட்டரிங் ஸ்பாட்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அது அது வந்து கேலக்சி கலர்னு சொல்லுவாங்க. இதே இன்னும் கொஞ்சம் உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த கேலக்சி கலர் இருந்துச்சுன்னா இது வந்து கேலக்சி பீட்டான்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது. இதுவும் மேல் தான், நல்லா அட்ராக்டிவாக இருக்குது கலரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ரீனிகள் ஃபயர் டிஎஸ் தமிழ் அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கினது. பேராக தான் எடுத்தேன். ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி கலர் இருக்காது. ஃபீமேல் வந்து இதுக்கு கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழ் ரேக்கை வந்துட்டோம். மேல் ரேக் வந்து அவ்வளோதான், ரெண்டே ரெண்டு மேல் மட்டும்தான் இருக்குது. இது கீழ் ரேக்கு. இதை வந்து நீங்கள் ஹோம் டூர்லேயே பார்த்துருக்கலாம். இந்த மேல் பீட்டா வந்து இப்போ வந்து நான் ரெண்டும் வந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து மேல் பீட்டா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், ரெண்டும் வந்து பேராக வச்சுருப்பேன். இந்த மாதிரி பார்க்குற மாதிரி தயவு செஞ்சு வைக்காதீங்க. அந்த மேல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே செப்பரேட்டாக வைங்க. ஏன்னா வந்து மேல் மேல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும் ரொம்ப. இன்கேஸ் வந்து மேல் ஃபீமேல் பார்த்துட்டு இருந்துச்சுனாலும் வந்து ரொம்ப வந்து மேல் டயர்டாயிடும். சும்மா ஃபீமேல்கிட்ட போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு வந்து அது ரொம்ப டயர்டாயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. மேல் ஃபீமேல் வேணால் பார்க்குற மாதிரி வைக்கலாம், இல்லைனா ஃபீமேல் ஒரு சில நேரம் வந்து ஒன்றா கூட விட்டு வைக்கலாம். அது ஏன்னா வந்து ஒன்றா விடலைன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து ஃபீமேல் சேர்த்து விடலாமான்ற ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது ஃபீமேல் விடுறதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பட் அதுலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறது. மேல் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆர்ச்சிட் மேல், இது செமையாக இருக்கும் கலரு. உடம்பு ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் அண்ட் வந்து டெய்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரைப் வந்திருக்கும். பக்கத்தில் வந்து அதோட பேரான ஃபீமேலே நான் விட்டு வச்சுருக்கேன், வேறு எந்த ஃபீமேலையும் விடலை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி அடல் சைஸ் தான், அடல் சைஸ் வந்து கிடையாது. பக்கத்தில் இருக்க ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா அதே கலர் தான், பிளாக் அண்டு அந்த ப்ளூ ஸ்ட்ரைப்ஸோடு இருக்க பிளாக் ஆர்ச்சில் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேடம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மேடம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் மேடம். ரெண்டுமே வந்து ஃபீமேல், ரெண்டு மேடமும் வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பாருங்கள் இது வந்து ஒயிட்டு, நல்லா ஆக்டிவாக இருக்கும். குட்டியான மேடம் தான், இவங்க ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. இதோட பேர் வந்து பவுலில் போட்டு வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ஃபிஷ்ஷி, நம்ம ஜாக்சன் ப்ரோ அவங்ககிட்டேருந்து வாங்கினது. ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் மாறி போய் அதுக்கப்புறம் வந்து வந்த மீன் இவங்க. நல்லா சூப்பராக இருக்குது. க்ரௌன் டெயில்னு நினைக்கிறேன், ஏன்னா டெயில் வந்து நல்லா ஷார்ப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, இப்போ வந்து இந்த ரெட்டை வந்து நான் ப்ரீட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கண்டிஷனிங் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து அதோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். வீடியோவில் வந்து கிட்டக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஷேட் தெரியுது, அது ஏன்னு எனக்கு தெரியல. கேமராவில் இப்படி தெரியுது, பட் நேரில் பார்க்கும்போது அப்படி இல்லை. இதையும் வந்து நான் உங்களுக்கு ப்ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைஸ் ஒரு போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவை அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஆர்டிமியா வந்து வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ வீடியோ கூட நான் போட்டுட்டேன், பார்க்கறதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டனே வரும் பாருங்கள். இதை வந்து இப்போ ப்ரீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டலான்னு தான் நான் வச்சுருக்கேன். இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 39 சென்டிமீட்டர் லென்த்து, 18 சென்டிமீட்டர் பிரெத்து, 18 சென்டிமீட்டர் ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச சஞ்சீவ் அண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தது தான். அவங்க வந்து கொஞ்சம் எனக்காக நான் அவங்க டேங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. அவங்க வச்சுருந்த டேங்க் தான், அவங்க பீட்டாஸ் வச்சுருந்த டேங்க் தான். ஸோ அவங்ககிட்டேருந்து வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டைமென்ஷன்ஸும் சொல்லியிருப்பேன். இதை வந்து நாலாக பார்ட்டிஷன் பண்ணியிருப்பேன். நடுவில் இருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண கிளாஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரவரியாக வச்சுருக்கிறது. ஓகேயா, அதை நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன ஒரு அட்டை வச்சு தான் நான் நிற்க வச்சுருக்கேன், வேறு எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக தள்ளி விட்டு ஃபீமேல் மேல்லாம் வருமானு கேட்டால் அந்தளவுக்கு வந்து இருக்காது. அதனால தான் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கார்ட்போர்ட் அட்டையை வச்சு அதை வந்து நான் நிற்க வச்சுருக்கேன். அந்த ரெண்டு கிளாஸையும், நடுவில் இருக்க கிளாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்க கிளாஸு, சைடில் ரெண்டும் வந்து டெம்பரவரி. இதில் வந்து மூணு ஃபீமேல் அண்ட் ஒரே ஒரு மேல். இந்த கார்னரில் இருக்கிறது மேலு, அதுக்கடுத்து ஃபுல்லாகவே வந்து ஃபீமேல், பிளாக் ஆர்ச்சிடு ஃபீமேல், ஒயிட் ஃபீமேல் அண்ட் சாலிட் ரெட் ஃபீமேல். சரி, நம்ம அடுத்த டேங்க்குக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, என்னோட பிளக் கார்ட் ஃபஸ்ட்டு பிளக் கார்ட் பேர் அந்த ரெட் பேஸ், அதோட ஃபீமேல் தான் இது. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னால அந்த ரைட் சைடில் பார்த்தோம்ல எல்லோ பேஸ், நீமோ கேண்டின்னு சொல்லியிருப்பேன், கேலக்சி டைப்னு சொல்லியிருப்பேன், அதோட ஃபீமேல். ரெண்டுமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இந்த ஃபீமேல் வந்து குட்டியாக இருக்கும், பார்க்க க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இப்போ பபிள் நெஸ்ட் வந்து இந்த ஃபீமேல்ஸ் கூட இப்போ வந்து நிறைய கட்டுது.
இதை பற்றியும் உங்களுக்கு தனியாக ஒரு டீட்டெயில்டாக வந்து நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஃபீமேல்ஸும் வந்து பபிள்ஸ் கட்டும், பட் வந்து அதனால் வந்து என்ன அது எதனால் அது கட்டுது அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள், இது வந்து நல்ல ஃபீமேல், ரெண்டுமே வந்து செமி அடல்ட்ஸ் தான். இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்து கொஞ்சம் அடல்ட் சைஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து அதில் கொஞ்சம் வந்து நல்லா எக்ஸ் எல்லாம் செமையாக தெரியுது, நல்லா எக்ஸ்பாட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு, நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது ஃபீமேல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சும்மா லைட் வச்சது தான் தெரியும். அந்த சைடு இருக்க ஃபீமேல் பார்த்துட்டு எப்படி வந்து பண்ணது பாருங்கள். இதனாலேயே வந்து ஒரு சில ஃபீமேல்ஸ்லாம் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஃபீமேல் கூட ஏன் ஒன்றா விடக்கூடாதுன்னு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். ஒரு சில நேரம் ஃபீமேலே ஃபீமேலை பார்த்துட்டு வந்து ஃப்ளார் பண்ணுது, அதுக்காக தான் நான் மெயினாக செப்பரேட்டாக பண்ணி வச்சது. இது வந்து அந்த ரெட்டு கோய், அதை பற்றினது. நான் இப்போ நார்மல் சாலிட் ரெட்டு வந்து ப்ரீட் பண்ணிவிட்டு அடுத்து இதை ப்ரீட் பண்ணும். இவங்களும் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இதில் இதுலேயும் வந்து அதே மாதிரி தான், மூணு ஃபீமேல் ஒரு மேல் தான் இந்த டேங்க்லேயும் இருக்கும். சேம் அதே சைஸ் டேங்க் தான், ரெண்டும் வந்து ஒரே சைஸ் இருக்கிறது தான். 39 சென்டிமீட்டர் லென்த், 18 சென்டிமீட்டர் பிரெத் அண்டு 18 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும். இதுவும் வந்து அதே சைஸ் டேங்க் தான். அடுத்து இப்போ பார்க்குறது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கதே தான், அதே ஃபீமேல் புதுசாக இப்போ வாங்கியிருக்க ஃபீமேல் அண்ட் மேல். இது வந்து ஒரு பேர், அந்த மாதிரி பேர் பார்க்குற மாதிரி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எனக்கிட்ட வேறு டேங்க் இல்லை, ஸோ இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது எனக்கு. அந்த ரூம் அந்த ஃபிஷ் ரூமில் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, புதுசாக ரேக் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இருக்கிற லோக்கல் ஒரு அக்வேரியம் ஷாப்பில் தான் வாங்கினது. செமையாக இருக்கும், எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அக்வேரியம் தான். அங்கே வந்து ஃபஸ்ட்டு மேல் தான் நான் பார்த்தது. மேல் பார்க்க வந்து எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சாலிட் கலர்ஸ் வந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன்னு. நல்ல ப்ளூ கலரில் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மேல் பார்த்த உடனே. இது பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஆஃப் மூன் நினைக்கிறேன், ஃபுல் மூனும் இல்லாமல் ஹாஃப் மூனும் இல்லாமல் வந்து ஓவர் ஆஃப் மூன் சொல்லுவாங்க, அந்த டைப்பில் இருக்குது. மேல் வந்து செம்ம அழகாக இருந்துச்சு, என்னை பார்க்கவே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி இதை வாங்கிடலாம், சரி இதை வாங்கணும்னா ஃபீமேல் வேணுமே, நான் அதே கடையிலே கொஞ்சம் சர்ச் பண்ணேன். அதே இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அதே கடையிலே வந்து ஓரமாகவும் இருந்துச்சு இந்த ஃபீமேலு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான், இந்த கடையில் வந்து அந்த இந்த பீட்டை வந்து ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. சரின்னா உடனே வந்து நான் வாங்கிட்டேன். நான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், மேலும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஒரே கலரில் கிடைக்கிறது ஒரு சில நேரம் வந்து கஷ்டம். நம்ம சொல்லி வச்சு வேணால் வாங்கிடலாம், பட் வந்து ஒரே நேரத்தில் நம்ம போனவுடனே வாங்கணுன்றது கொஞ்சம் கஷ்டம். பட் எனக்கு வந்து லக்கி, அதை அங்கே இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரெண்டுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சரின்னா உடனே நான் எடுத்துட்டேன். மேல் பாருங்கள் செம்மையாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்குது. இன்னும் வந்து பபிள்னஸ் வந்து கட்ட ஆரம்பிக்கலை, கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதையும் வந்து கொஞ்சம் ப்ரீட் விட்டு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா ப்ரீடு வில்லான்னு ஃபஸ்ட்டு அந்த சாலிட் ரெட்டு, அடுத்து இந்த கோய் ரெட் பேஸ் கோய், அதுக்கப்புறம் பண்ணலான்னு இதை வச்சுருக்கேன். நல்லா அழகாக இருக்கும் மேல், செம்மையாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அது. சரின்னு ஆல்ரெடி நம்மகிட்ட மூணு ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட்டும் இருக்குது, ப்ளூ ஒன்று தான் இல்லாத குறையாக இருந்துச்சு. சரின்னு நம்ம ப்ளூவும் வாங்கிடலான்னு உடனே ப்ளூவும் வாங்கிட்டேன். நான் ப்ளக்கார்ட்டில் பார்த்தேன், பட் ப்ளக்கார்ட்டில் வந்து இந்த கலர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று கலர்னு நினச்சி நான் வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து இதில் வந்து பபிள்னஸ் கட்டியிருக்கு, அதுவும் வந்து மேல் ஈக்குவலாக கட்டியிருக்கு. பாருங்கள் ஃபீமேல் வந்து மேல்க்கு ஈக்குவலாக வந்து அந்த அளவுக்கு வந்து பபிள்னஸ் வந்து கட்டியிருக்கு, பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே ஏற்பட்டு விட்டுருச்சு, என்னடா இது எவ்வளோ திக்காக கட்டியிருக்கு, சரி ஃபீமேலாக மேலானே தெரியலையே நினச்சி நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக பார்த்தா அது எக்ஸ்பர்ட் இருந்துச்சு, கண்டிப்பாக அது ஃபீமேல் தான். இதுவும் வந்து அதே டேங்க் டைமென்ஷன்ஸ் தான், இதே வந்து நடுவில் இருக்கிறது வந்து பர்மனெண்ட்டாக வச்சுருக்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கிளாஸு, நான் சைடில் இருக்கிறது ரெண்டும் வந்து டெம்பரவரியாக. அந்த சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மேல் இருக்கும், மற்ற மூணுமே வந்து ஃபீமேல்ஸ் தான் என்கிட்ட இருக்கிறது. இதில் மொத்தம் வந்து 6 ஃபீமேல்ஸ் அண்ட் 2 மேல். மொத்தம் இதில் கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பீட்டாஸ் இருக்கும், 2 டேங்கில் 8 பீட்டா வந்து நான் விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து என்னோடய ரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 10 பீட்டாஸ் தான் இருக்கிறது. எல்லாத்தையும் வந்து நான் மேல் எப்போவுமே பார்க்குற மாதிரி வைக்காதுங்க, செப்பரேட் பண்ணியே வச்சுடுங்க. ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி வைக்கலாம், இல்லைனா ஒன்றா கூட விட்டு வைக்கலாம். ஏன் ஒன்றா விடக்கூடாதுன்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கலெக்ஷன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சைடில் அந்த மெயின் டேங்க் 2 ஃபீட் டேங்க்கு கீழே உங்களுக்கு அந்த ஃபிஷ் ரூம் வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த மெயின் டேங்க்கு கீழே தான் இந்த பவுல் அண்டு இன்னொரு டேங்க் வந்து இருக்குது. இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் மேல் இருக்குது, ஒயிட் பியூர் மில்கி ஒயிட் மேல்.
இது வந்து ஃபேண்டசி ஃபிஷ் அவர்கிட்டேருந்து வாங்கினது தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், ரொம்ப குட்டி சைஸ் இருக்குது. எனக்கு இந்த செமியரல்ஸாக வாங்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா 8-inch பவுல், ரொம்ப குட்டியான பவுல்லையும் விடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் பீட்டாவாக இருந்தாலும் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸஸ் வைக்காதீங்க, கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் தனியாக ஸ்பேஸ் கொடுங்க. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து. எனக்கு இந்த கலர் வந்து ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் இதை வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட பிளான்ட் டேங்க், இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஃபிஷ் ரூம் டூர்லேயே நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வச்சுருந்த வீடியோவில் ஒரு இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேலேஷ் நிறைய பிளான்ட் தான். கீழே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நம்ம ஆற்று மணல் தான் நான் போட்டு வந்து அந்த பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு HMPK ரெட் சாலிட் பிளக்கார்டு, இது ரெட் கலரு. இதோட டெய்ல் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் மூன் பிளக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஹாஃப் மூனாக பிளக்கார்டுன்னு கேட்காதீங்க, ஹாஃப் மூன் பிளக்கார்ட். டெய்ல் பார்த்தீங்கன்னா வந்து 180 degrees நல்லா வந்து ஷேப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும், பார்க்க வந்து தெரியும் நல்லா. அது ஃப்ளார் பண்ணும்போது இதுக்கு வந்து நான் சைடில் கிளாஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் டி ஷேப் இருக்கும், டெய்ல் பார்த்தீங்கன்னா டி மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால் வந்து இது HMPK, இது சாலிட் ரெட் பிளக்கார்டு. இது இதோட டேங்க் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 feet டேங்க், இது 1 அடி 3/4 அடி வந்து ஹைட்டு, 1/2 அடி வந்து பிரெத்துன்னு நினைக்கிறேன். அந்த டேங்க் டைமென்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான். இது வந்து ப்ரீடிங் டேங்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த முன்னாடி மஸ்டர்ட் கேஸ் பேரும் வந்து இதில் தான் நான் ப்ரீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேர் சுத்தமாக வந்து போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரைஸ் எல்லாம் சேர்த்து போனதுக்கப்புறம் சரின்னு நினச்சி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் பீட்டா ஒன்று விட்டுட்டேன். முன்னாடி வந்து வெறும் ஸ்ட்ரிம்ப் மட்டும் விட்டுருந்தேன், பட் இதுலேயும் ஸ்ட்ரிம்ப் வந்து காலியாகிடுச்சு, சரின்னு நினச்சி விட்டுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டோன்ஸ் வந்து வச்சு அழகாக வந்து செட்டப் பண்ணியிருப்பேன். வெறும் வேலேஷ் நிறையா பிளான் தான். இப்போ இதை கூட இப்போ எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு எனக்கு. இந்த டேங்க் கூட இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடுவேன். ஏன்னா வந்து இதில் தான் வந்து நான் வந்து ரெட் சாலிட் அந்த இது வந்து இந்த இதோட பேர் வந்து நான் ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த டேங்க்கில் தான். ஸோ இதை இந்த செட்டப்பும் வந்து ஃபுல்லாக போய்டும் தான் நினைக்கிறேன். இதோட அப்டேட் வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சேன், பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதில் ப்ரீட் பண்ண போகிறதுனால இது எல்லாமே எடுக்க வேண்டியதாகிடுச்சு. நல்லா மேல் வந்து இதுலேயும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வெறும் நான் வந்து நார்மலான குட்டி குட்டி கல்லை வச்சு தான் சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்கேப் பண்ணலான்னு பண்ணேன், பட் அதுவும் இந்த மாதிரி ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்க பீட்டாஸில் வந்து உங்களுக்கு என்ன பீட்டா பிடிச்சிருக்கேன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.